வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்கிருக்கிற தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்புங்க. இந்த தலைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக பயன்பாடு உள்ள தலைப்பாக இருக்கும். அதிக பாகை பெற்ற கிரகங்களின் அதிசய பலன்கள், இதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதிக பாகை அப்படின்னு என்ன சார்? ஒரு ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, ஒரு ராசிக்கு 30 டிகிரி. அந்த 30 டிகிரிக்குள்ளே ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு டிகிரியில் இருக்கும். ஒரு கிரகம் 10 டிகிரியில் இருக்கலாம், ஒரு கிரகம் 15 டிகிரியில் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சிம்மம்னு வச்சுக்குவோம். சிம்மத்தில் சூரியன் இருக்குது, ஆவணி மாதம் வந்திருக்கார். அந்த சிம்மத்தில் அந்த சூரியன் 13 டிகிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கிரகம் 13வது டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம். 13 பாகைன்னு போட்டிருக்கும், 13 அப்படின்னு போட்டு டிகிரி போட்டிருப்பாங்க. அப்போது இதில் உயர்ந்த பாகை, அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன செய்யுன்னு பார்க்க போகிறோம். அப்போது ஒரு ராசி கட்டத்துக்குள்ள 30 டிகிரியில் அதிக பாகை பெற்ற கிரகம், இல்லை 12 ராசி கட்டத்தில் 9 கிரகம் எங்கே இருந்தாலும் அதில் அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதிக பாகையில் இருக்கிற ஒரு கிரகம் நமக்கு பெரிய கொடுப்பு, நீங்கள் ஒரு வளர்ச்சிங்க, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. பாகை அப்படின்னா டிகிரின்னு சொல்லுவோம். பாகை, கலை, விகலை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ அதிக பாகை பெற்ற கிரகம் நமக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னி லக்னம், லக்னத்திலேயே புதன் உச்சம். அந்த புதன் எல்லா கிரகத்தை விட 29.5 டிகிரியில் இருக்குது. 30 டிகிரி தான் மொத்தம், அதில் ஒரு அரை டிகிரி தான் கம்மி. 29.5 டிகிரியில் ஹை டிகிரியில் அந்த கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய கொடுப்பு, நீங்கள் பெரிய ஒரு யோகம்ங்க. அதிக பாகை பெற்ற கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உச்சம் பெற்ற கிரகம் போல் வேலை செய்யுங்க. ஏற்கனவே அங்கே புதன் உச்சம் வேறு கன்னியில், அங்கேயே அதிக பாகையும் இருந்துச்சுன்னா அது சும்மா தலை தூக்கி நின்று அப்படி கம்பீரமாக நின்று விளையாடும், ஆடும், வளர்ச்சி பண்ணி விடும் அந்த ஜாதகரை. அப்போ அதிக பாகை பெற்ற கிரகம் ஒரு வாழ்க்கையில் ஒருவருக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்தே தீரும். இதில் புதன் அதிக பாகையாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், புதன் தான் அதிக டிகிரியாக இருக்குது எல்லா கிரகத்தை விட. அப்படின்னா அது வந்து கொடுப்பின வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த மாதிரி? கல்வியில் தலை சிறந்த மாணவராக, தலை சிறந்த வெற்றியாளராக வரும். புதன் நீசமாய் அதிக டிகிரி இருந்தாலும் படிப்பாங்க, தப்பு வராது. ஏன்னா ஹச்டி பிளானட்னு சொல்லக்கூடிய அதிக பாகை பெற்ற கிரகம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும், சூப்பராக இருக்கும். அதை ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஜெயமணி சூத்திரத்துலேருந்து இது வந்தது. ஜெயமணி சூத்திரத்துலேருந்து நம்ம அதில் நிறைய அந்த ஆத்மகாரகன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வரும். அந்த பிளானட்டை பிரிச்சிருப்பார் அவர் ஜெயமணி சூத்திரத்தில். அவர் ஒரு பெரிய மகான், ஜோதிடத்தில் பெரிய ஒரு ஞானியை வரும். அதில் வந்து நம்ம ஆத்மகாரகன், அதிக பாகை பெற்ற கிரகத்தை ஆத்மகாரகன். அவர் யார் உங்கள் லக்னத்துக்கு கெட்டவராக இருந்தாலும் மோசம் செய்ய மாட்டார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை வளர்ச்சி அடைய வைப்பார், முன்னேற்றம் அடைய வைப்பார், சூப்பராக நடக்குங்க. இதில் நீங்கள் அதிசயமாக இருக்கும் இந்த பலன்கள் கேட்டிங்கன்னா. அப்போ அந்த ஆத்மகாரகன் அதிக பாகை பெற்ற கிரகம் தசையாவோ புத்தியாவோ வரும்போது மோசமான இடத்துல இருந்தால் கூட உங்களை வழி நடத்துறதுக்கு அவர் தயாராக இருப்பார், வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு தயாராக இருப்பார். அதிக பாகை பெற்ற கிரகத்தினுடைய கடவுளை, தெய்வங்களை நீங்கள் மானசீகமாக வழிபடும் போது அந்த கடவுள் உங்களோடு பேசுவார், அந்த கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார், அந்த கடவுள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். சிலர் கேட்பாங்கள்ல, எனக்கு எந்த தெய்வம், நான் எந்த சாமியை பிடிச்சிக்கணும், நான் எந்த தெய்வத்தை கும்பிட்டா வளர்ச்சி அடையும்னால சிலர் கேட்பாங்கள்ல. அதில் அதிக பாகை பெற்ற கிரகம் ஏதோ அந்த தெய்வம் அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, நீச்சம் ஆயிட்டார், பகையாயிட்டார்னால கதையே இங்கே தேவையில்லை. அவர் அதிக பாகைனா அந்த கடவுளை நீங்கள் நெருங்கினா வளர்ச்சி தான். இந்த அதிக பாகையில், இந்த அதிக பாகை பெற்ற கிரகங்களை வழிபாடு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கெல்லாம், என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் அந்த நாலேஜை கொடுத்த ஒரு அற்புதமான மகான், என்னுடைய அன்பு குருநாதர், திருப்பூரில் இருக்கின்ற பிரசன்ன ஜோதிட பிதாமகன், உயர்திரு ஐயா எஸ் கோபாலகிருஷ்ணன், ஜிகே என்று அழைக்கக்கூடிய அந்த மகான் தான் இதை கொடுத்தது. அவர்கிட்ட இருந்து நானும் பயின்று, அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 13-12 வருடங்களுக்கு முன்னாடி இதை நான் பயின்றது.
அது வந்து நான் ரொம்ப அடிக்கடி அந்த அதிக பாக இருக்கிற கிரகங்களை அப்பப்போ நான் எடுத்துக்குவேன், எடுத்து சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. அதான் உங்களுக்கு இப்போ ஓப்பனாக நம்ம சேனலில் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்கன்னு போட்டாச்சு. இதை நீங்கள் பயன்படுத்துங்க. சிலரெல்லாம் அதிக பாகை பெற்ற கிரகத்தோட படிப்படுத்து நல்லா இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க, அது அமைஞ்சுக்கும் உங்களுக்கு. அதிக பாகை பெற்ற கிரகத்தோட உறவுகளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதிக பாகை பெற்ற கிரகத்தோட ட்ரெஸ் கலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதிக பாகை பெற்ற கிரகத்தோட எண்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் அனுபவமாக நீங்கள் பார்க்கலாம். அது நம்ம ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். அப்போ அதிக பாகை பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். இது நம்ம ஆஃபீஸில் நடந்த ஒரு அனுபவம். இதில் ராகு கேது அதிக பாகை பெற்ற எதை சார் எடுத்துக்கணும் அப்படின்னா, ராகு கேதை தவிர்த்துருங்க. ராகு கேதை தவிர்த்து, ஏன்னா அவங்க ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுறவங்க. மீதி இருக்கிற 9 கிரகத்தில் 7 பேர் யார் அதிக பாகைன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ராகு என்ன பாகையோ அதுதான் கேது இருக்க போகிறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் ராகு 25 டிகிரியில் இருக்கார், கேது 25 டிகிரியில் தான் இருப்பார். அதுக்கு அடுத்த பாகையில் 23 செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த செவ்வாயை தான் நீங்கள் அதிக பாகையாக எடுத்துக்கணும். அப்போ அதிக பாகை பெற்ற செவ்வாய் என்ன? செவ்வாயினா முருகர், ஆஞ்சநேயர், வீரபத்ரர், பெண் வீட்டில் இருந்தால் பகவதி, ஆண் வீட்டில் இருந்தால் ஆண் தெய்வம். இது உங்களுக்கு வழிபடும் போது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். போய் நின்று அங்கே வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாற்றம் நடந்தது, எப்படி ஜெயிச்சிங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக. சேனலில் நம்ம வியூவர்ஸ்க்கு என்னோடய வாடிக்கையாளர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த சேனல் என்றைக்காவது நீங்கள் போட்டு பார்க்கும்போது கூட இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குடும்ப ஜாதகத்தில் பார்த்து நீங்கள் வழிபட ஆரம்பிக்கலாம். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் இதை சொல்லுவேன்னு இருந்தால் நான் என்னோடய அது சுயநலம். ஓப்பன் டாக், பப்ளிக்கில் இது எல்லாருக்கும் தெரியட்டுன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிச்சா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். முதல் வெற்றி எனக்கு தான், இது முதல் சந்தோஷம் எனக்கு தான். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்காதா, நல்லா இருந்துட மாட்டோமா, ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு, சிலர் சொல்லுவாங்க நான் பெருமாள் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு, பழனி போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு, திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு, சமயபுரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு. அப்போ இவங்க கிரகங்கள் எடுத்து பார்த்தா அதிக பாகை பெற்ற கிரகம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நன்மையாக இருக்கும். மேக்ஸிமம் இதை நான் எப்போ எடுப்பேன்னா, ரொம்ப முக்கியமான காலகட்டம் வரும்போது இதை எடுத்து கொடுப்பேன். எல்லாத்துக்கும் இதை நம்ம கொடுக்கறதில்ல. ரொம்ப முக்கியமாக எனக்கே அது தோணும், இவங்களுக்கு கொடுத்தா அது சிறப்பாக இருக்கணும், அந்த கிளைண்ட்டுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க. இது எல்லாருமே பயன்படுத்தலாமா, போய் வழிபடலாமான்னு தாராளமாக செய்யலாம். இதில் மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பயனடைஞ்சு எல்லோரும் நல்லா இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.